ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு புதிய இணையதளம் அதாவது புதிய வெப்சைட் ஒன்று நேற்று தொடங்கினாங்க என்ன வெப்சைட் பாத்தீங்கன்னா ஈசரம் அப்படின்னு இது எதற்காகனு பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்துக்கு இந்த இணையதளம் தொடங்கியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஈசரம் அடையாள அட்டை அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்துருக்காங்க அந்த அடையாள அட்டையை எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனாக போட்டிருக்கோம் அதை எடுத்து காப்பி பண்ணி நீங்கள் கூகுள் குரோமில் ஒர்க் பண்ணுங்க இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ரிஜிஸ்டர் டாட் இஎஸ்கெச் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இது பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்டு தான் இந்த லிங்க் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதார் பேஸ்டு தான் ஸோ இருக்கிற ஆதார் கார்டும் ப்ளஸ் நீங்க என்னவா இருக்கீங்க அது என்ன கட்டுமான தொழிலாளர்களா தையல் தொழிலாளர்களா இல்ல சலவை தொழிலாளர்களா என்ன தொழிலாளர்கள் அப்படின்றத எடுத்து வச்சுக்க ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா அதோட மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க அந்த மொபைல் வச்சிருந்தா மட்டும்தான் ஓடிபி வரும் அது உடனே இருபத்தொம்போது ஒன்பது செகண்ட்ல நீங்க அதை போட்டிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க இதுல பாருங்க ஸ்கிரீன்ல இருக்கு செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலர்ல அது கீழே பாருங்க ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு என்டர் யுவர் கேப்சா குறியீடு இதுல என்ன கேப்சா குறியீடு அதை போட்டுருவாங்க ஜெட் யூ யூ ஆர் ஒன் எஃப் அப்படின்னு போட்டிருக்கு இதை போட்டுட்டு நீங்க ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கறாங்க உங்களுக்கு ஏற்கனவே இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இது வேற ஒன்றும் இல்லைங்க இஎஸ்ஐ ஏற்கனவே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா அது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க டிஃபால்ட்டா நோன்னு எடுத்து வச்சிருக்கோம் நீங்க எஸ்னா எஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சென் ஓடிபி அப்படின்னு கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி போட்டதுமே கரெக்டா என்ட்ரி ஆயிடும் என்ட்ரி ஆனதுமே ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் வந்து டுவெல் டிஜிட் அப்படியே என்டர் பண்ணுங்க இங்கிலீஷ் ஹிந்தின்னு போட்டுருங்க இந்த டுவெல் டிஜிட் என்டர் பண்ணதுமே இந்த ப்ளூ கலர்ல ஒரு டிக் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் கரெக்டா இருந்தா தப்பா இருந்தா ஆதார் நம்ப ரீ என்ட்ரி பண்ணிக்கோங்க சோ டிக் பண்ணதுமே சப்மிட் கொடுங்க சப்மிட் பண்ணதுமே இருபது செகண்ட் தான் டைம் கேட்கும் இருபது செகண்ட்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஆதார் லிங்க் பேஸ்ட் மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு உள்ள போங்க உள்ள போனீங்கன்னா நீங்க எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படியே ப்ராப்பரா அப்படியே அக்யூரேட்டா இருக்கும் இருந்தாலும் ஆதார் கார்டை வச்சு ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபோட்டோவும் வரும் பிளஸ் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் நேமு டேட் ஆஃப் பர்து ஜெண்டர் அட்ரஸ் லொக்காலிட்டி டிஸ்டிக்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டு என்ன உங்களுடைய என்ன ஏரியாவில் பின்கோடு இந்தியா அந்த நீங்கள் லாஸ்டாக எதை வந்து லிங்க் பண்ணிருக்கீங்க அதாவது எந்த பேங்க்லாம் அதான் லிங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் முதல் கொண்டு வந்துடும் அது ஓகேனா கிளிக் பண்ணி ஓகே பிடிச்சி உள்ளே போங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்க இந்த பக்கம் ஒரு ஏழு எட்டு வெரி எது இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் அப்லோட் பண்ணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணதுமே ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் இந்த லிங்க் ஆதார் கொடுத்து போயிருக்கீங்களா அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கோ நீங்கள் மாற்றவே தேவையில்ல மாற்றவும் முடியாது அடுத்து வந்து எமர்ஜென்சி மொபைல் நம்பர் உங்களோட ஒய்ஃப் நம்பரோ இல்லை அப்பா நம்பரோ அம்மா நம்பரோ அதை என்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க ஏன்னா இன்னைக்கு இமெயில் ஐடி வந்து எல்லாமே இமெயில் தான் அனுப்புகிறாங்க ஸோ இமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிச்சிருப்பீங்க அந்த இமெயில் ஐடி போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஸ்டேட்டஸு மார்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மேரிடா நெவர் மேரிடு விதவுட் டிவைஸு இதில் டிவோர்ஸ் இதில் எதுவோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் மேரிடுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் கேட்டகரி அதாவது அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் நேமு ஹஸ்பண்ட் நேம் வந்து என்னென்னு என்ட்ரி பண்ணிட்டு சோசியல் கேட்டகரி சோசியல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் இதுல வந்து எம்பிசி பிசி வராது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பிசியும் பிசியும் ஓபிசி சர்டிபிகேட் வச்சிருந்தா நீங்க ஓபிசி கிளிக் இல்லைன்னா ஜென்ரல் கேட்டகரி தான் நீங்க கிளிக் ஜென்ரல் கேட்டகரிய கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளட் குரூப் ஏ இதெல்லாம் இருக்குது நீங்க என்ன உங்களுடைய பிளட் குரூப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ் கொடுக்கணும் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க நாமினி டீட்டெயில்ஸ் இது கண்டிப்பா அப்டேட் பண்ணிதே ஆகணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது பெருசா எடுத்துக்கிறது இல்லை இது இப்ப வந்து அவன் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நாளைக்கு ஏதாவதுன்னா அந்த அவங்களோட அக்கவுண்ட் தான் பணத்தை ஆட் பண்ணுவாங்க அதனால நாமினி டீட்லயே என்டர் பண்ணிடுங்க நாமினி டீட்டெயிலே வந்து எஸ் கொடுத்துட்டு உள்ளே போங்க நேம் வந்து அவனோட ஹஸ்பண்ட் நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி போடுங்க பிளஸ் அவங்க டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மேல்னா மேலு ஃபீமேல்னா ஃபீமேல் போட்டுருவாங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்பாங்க ஹஸ்பண்டா இல்ல வைஃபா ஃபாதரா மதரா இல்ல டிபெண்ட் ஃபாதர் அப்படி ஏதாவது இருக்கும் அதுல என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நீங்க வந்து இது எத்தனை இதுல ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் ப்ராசஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பார்ட் ஒன்னு தான் போட போறேன் ஒரு அஞ்சு கேட்டகரி இருக்கு மாதிரி ஸோ அந்த அஞ்சு கேட்டகரி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் டூ போட போறவங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஞ்சு கேட்டகரி ஃபில் பண்றதுக்கு லேட் ஆகும்

பிரசன்ட் அட்ரெஸு ஃபஸ்ட்டு வந்து ரெசிடென்சியல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஹோம் ஸ்டேட் ஹோம் ஸ்டேட்னா உங்கள் வீடு வந்து எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மாநிலம்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க கர்நாடகா ஆந்திரா அவங்களாம் இருக்கும் அவங்க என்னமோ அந்த கேட்டரி செலக்ட் பண்ணிக்குவாங்க இதை ஸ்காரல் பண்ணியில் உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்துடும் என்ன ஸ்டேட்ன்றது அடுத்து வந்து கரண்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் நம்பரு டீஃபால்ட்டாக எடுத்துக்கும் ஆதார் இருக்கிற மாதிரி சப்போஸ் எடுத்துக்கலின்னா நீங்கள் ஹவுஸ் நம்பர் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எண்டர் பண்ணிவிட்டு வாங்க லொக்காலிட்டியும் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அடுத்து வந்து என்ன டிஸ்டிக்னு கேட்கும் டிஸ்ட்ரிக் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்னு போட்டிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பத்து பன்னெண்டு சப் டிஸ்ட்ரிக் வரும் இல்லைங்களா தாலுக்கா அதில் வந்து என்னவோ ஓமலூர் மேட்டூர் இதில் எதாவது இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எடப்பாடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நீ எந்த தாலுக்கா வந்து சாலுக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்கோடு கேட்கும் பின்கோடு வந்து அந்த ஏரியாவை பின்கோடை போட்டிருங்க ஏன்னா இதெல்லாம் இந்த பின்கோட்லாம் டிஃபால்ட்டா எடுத்துக்கும் இந்த ஸ்டேட் டு டிஸ்ட்ரிக் மட்டும் நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் கார்டை பார்த்து ஒரு டைம் மறுபடியும் நீங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஏற்கை இந்த செலக்ட் பண்ணிருக்கீங்களா இந்த டிஸ்ட்ரிக் டீடைல்ஸ் எல்லாமே பின்கோடு இந்த டீட்டெயில் எல்லாமே இதெல்லாம் நீங்க எத்தனை வருஷமா அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு நாலு எதுனாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பதினஞ்சு டு இருபது அப்படின்ற ஒரு இதை நான் செலக்ட் பண்றேன் எஸ் இருபது வருஷமா நீங்க அங்கே இருக்கீங்க அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா மிகிரேட் ஒர்க்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுங்க என்னன்னு கேட்குறீங்களா மிகிரேட் ஒர்க்கர்னா புலம்பெயர் தொழிலாளி நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்கார தான் இருப்பீங்க சில பேர் இந்த வேற ஊர்ல வந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபு சே கர்நாடகா அந்த மாதிரி இருந்து நம்ம ஏரியா வந்திருப்பாங்க நாம வந்து அங்கே போயிருப்போம் அந்த மாதிரி இருக்க பார்த்தீங்களா அவங்க தாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் அது இருந்தா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்களா இஸ் பர்மனென்ட் சேம் சேம்ஸ் கரண்ட் அட்ரஸ் கேக்குது ரெண்டு ஒரே அட்ரஸ்னா டிக் அடிச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம் இல்லை அப்படின்னா பர்மனெண்ட் அட்ரஸ் மேலே போட்டிங்கல்ல கரண்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் ஒரு வேலை வேலைக்கு நீங்கள் வேறு ஊர் போயிருப்பீங்களா அந்த அட்ரஸ் என்ன வருது அந்த அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம் நான் வந்து சேம் அட்ரஸ் கொடுத்து டிக் பண்ணியிருக்கேன் டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் போட்டுருக்க சேவ் ஒன் கண்ணியை கொடுத்துருங்க சேவ் ஒன் கண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இவர் பர்சனல் அண்டு பர்டிகுலர் ஆஸ்பர் ஆதார் அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்திருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயிலும் முடிச்சிட்டோம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயிலு எஜுகேஷன் டீடைல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அந்த ஸ்காரல் பண்ணியெல்லாம் உங்களுக்கே தெரியும் கிராஜுவேட்டா ப்ரீலிமினரி ஸ்ட்ரென்த் படிச்சவங்க டுவெல்த் படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க என்னவோ இதெல்லாம் இருக்கும் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கும் நீங்க என்னவோ அது கொடுங்க கிராஜுவேட்னா கிராஜுவேட் கொடுங்க கிராஜுவேட் கொடுத்துட்டா அந்த கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் போட்டு பாத்தீங்களா அதுல வந்து சூஸ் பையன் கேட்கும் ஸ்கேன் பண்ணி வச்சு பிடிஎஃப் ஃபார்மேட் ஒரு தான் இருக்கணும் ஸ்கேன் பண்ணி ஜே ஜேபிஜி பிடிஎஃப் எதுனாலும் ஓகே அதை வந்து அப்லோட் பண்ணோம் அப்லோட் பண்ணிட்டு மந்த்லி இன்கம் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கும் அதுல வந்து எவ்வளவு இருக்குதோ அந்த என்ட்ரி பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் எல்லாம் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணி நீங்க மந்த்லி இன்கம் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பீங்க இருந்தா இப்போதைக்கு அப்லோட் பண்ணுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து ஸ்டார் மார்க் போடல ஆனால் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தீங்களா கரெக்டாக ப்ராப்பரா வரும் ஸோ இன்கம் சரிட்டு இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிட்டு ஒரு எம்பிக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க அதை முடிச்சுட்டு கீழே பாருங்க சேவ் கண்டினியூ இருக்கு இல்லைங்களா அந்த சேவ் கண்டினியூவை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து மூணு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் அட்ரெஸ்ஸு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் அண்ட் ஸ்கில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸு செல்ஃப் டிக்ளரேஷன் உங்களுக்கு கார்டு ஜெனரேட் பண்றது டீட்டெயில் இருக்கு ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக கன்னிவாக கொடுத்தாமலும் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இந்த மூணு டீட்டில் மட்டும் இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மூணு டீட்டில் முடிச்சுட்டுங்களா நம்மளோடதுலையே இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த இதை பாருங்கள் ஓகேங்களா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க மாஸ்க்கை குப்பையிலையோ ரோட்லேயோ போடாதீர்கள் என மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலாட்டுங்க